ரயில் பயணிகளுக்கு வணக்கம். தாம்பரம் ரயில்வே பணிமனையில் சிக்னல் மேம்பாடு பணி காரணமாக பல்வேறு மாற்றங்களை தென்னக ரயில்வே ஏற்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சில ரயில்களில் மாற்றுப்பாதைகளில் இயக்கவும், அவற்றில் தற்காலிகமாக சில சந்திப்புகளை நிறுத்தவும், தற்காலிகமாக சில சந்திப்புகளை ஏற்படுத்தவும் செய்துள்ளது. அதன் தகவல்கள் வண்டி எண் 2 2 6 3 2 அனுவர்த் எக்ஸ்பிரஸ் பாக்ரா டு மதுரை வரை செல்லக்கூடியது. 21/7/2024 முதல் 11/8/2024 வரை மொத்தமாக 4 சேவைகள். பெரம்பூர் அரக்கோணம் செங்கல்பட்டு வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளது. சென்னை எக்மோர் மற்றும் தாம்பரம் ஆகிய சந்திப்புகள் தவிர்க்கப்பட்டும் பெரம்பூர் புதிய சந்திப்பு இணைக்கப்பட்டும் உள்ளது. அடுத்ததாக வண்டி எண் 2 2 6 3 1 அனுவர்த் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து பாக்ரா வரை செல்லக்கூடியது. 15/8/2024 அன்று ஒரே ஒரு சேவை. விழுப்புரம் வெள்ளூர் கண்டோன்மெண்ட் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய மாற்றுப்பாதைகளில் இயக்கப்பட்டுள்ளது. அடுத்த வண்டி 2 2 6 3 6 மட்கான் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் பனாரஸ் வரை செல்லக்கூடியது. 24/7/2024 முதல் 14/8/2024 வரை மொத்தமாக 4 சேவைகள். செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் குண்டூர் வழியாக இயக்கப்பட உள்ளது. சென்னை எக்மூர் தவிர்க்கப்பட்டு உள்ளது மற்றும் புதிதாக பெரம்பூர் நிலையம் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வண்டி எண் 2 2 6 1 3 ஸ்ரதா சேது எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தியா வரை செல்லக்கூடியது. 28/7/2024 முதல் 11/8/2024 வரை மொத்தமாக 3 சேவைகள். செங்கல்பட்டு அரக்கோணம் பெரம்பூர் குண்டூர் வழி இயக்கப்பட உள்ளது. சென்னை எக்மூர் சந்திப்பு தவிர்க்கப்பட்டும் பெரம்பூர் சந்திப்பு இணைக்கப்பட்டும் உள்ளது. அடுத்ததாக வண்டி எண் 2 2 6 1 4 ஸ்ரதசேது எக்ஸ்பிரஸ் அயோத்தியாவிலிருந்து ராமேஸ்வரம் வரை செல்லக்கூடியது. 7/8/2024 மற்றும் 14/8/2024 மொத்தம் 2 சேவைகள். திருவெட்டியூர் பெரம்பூர் அரக்கோணம் வெள்ளூர் கண்டோன்மெண்ட் விழுப்புரம் வழியாக மாற்றுப்பாதைகளில் இயக்கப்பட்டுள்ளது. சென்னை எக்மோர் சந்திப்பு தவிர்க்கப்பட்டும் பெரம்பூர் சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டும் உள்ளது. அடுத்ததாக வண்டி எண் 1 6 1 2 7 சென்னை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோரிலிருந்து குருவாயூர் வரை செல்லக்கூடியது. 15/8/2024 முதல் 18/8/2024 வரை மொத்தமாக 4 சேவைகள். சென்னை பீச் அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாற்றுப்பாதைகளிலும் தாம்பரம் தவிர்க்கப்பட்டும் உள்ளது. அடுத்ததாக வண்டி எண் 1 2 6 4 1 திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு நிசாமுதீன் வரை செல்லக்கூடியது. 14/8/2024 அன்று விழுப்புரம் வெள்ளூர் கண்டோன்மெண்ட் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய மாற்றுப்பாதைகளில் இயக்கப்பட உள்ளது. அடுத்த வண்டி 1 2 6 4 1 திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு நிசாமுதீன். 16/8/2024 அன்று விழுப்புரம் வெள்ளூர் கண்டோன்மெண்ட் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய மாற்றுப்பாதைகளில் இயக்கப்பட்டு உள்ளது. தாம்பரம் சென்னை எக்மூர் ஆகிய சந்திப்புகள் தவிர்க்கப்பட்டும் பெரம்பூர் சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டும் உள்ளது. அடுத்ததாக வண்டி எண் 2 0 8 9 6 புவனேஸ்வர் ராமேஸ்வரம் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் புவனேஸ்வரிலிருந்து ராமேஸ்வரம் வரை செல்லக்கூடியது. 16/8/2024 அன்று ஒரே ஒரு சேவை. பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி விழுப்புரம் ஆகிய மாற்றுப்பாதைகளிலும் சென்னை எக்மோர் செங்கல்பட்டு ஆகிய சந்திப்புகள் தவிர்க்கப்பட்டும் உள்ளது. பெரம்பூர் சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக வண்டி எண் 1 6 1 0 2 கொல்லம் டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் கொல்லத்திலிருந்து சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடியது. 17/8/2024 அன்று ஒரே ஒரு சேவை. செங்கல்பட்டு அரக்கோணம் சென்னை பீச் சென்னை எக்மூர் ஆகிய மாற்றுப்பாதைகளில் இயக்கப்பட உள்ளது. அடுத்ததாக வண்டி எண் 1 6 7 5 2 ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் டு சென்னை எக்மூர். 17/8/2024 அன்று செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் சென்னை பீச் ஆகிய வழித்தடங்கள் மாற்று வழித்தடங்களிலும் இயக்கப்பட உள்ளது.
அடுத்ததாக வண்டி எண் 12661 புதிய எக்ஸ்பிரஸ், மதுரையிலிருந்து நிஜாமுதீன் வரை செல்லக்கூடியது. 18/8/2024 அன்று ஒரே ஒரு நாள் மட்டும் விழுப்புரம் காட்பாடி பெரம்பூர் ஆகிய மாற்றுப்பாதைகளில் இயக்கப்பட உள்ளது. செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எக்மோர் ஆகிய சந்திப்புகள் தவிர்க்கப்பட்டும் பெரம்பூர் சந்திப்பு இணைக்கப்பட்டும் உள்ளது. இறுதியாக வண்டி எண் 20606 திருச்செந்தூர் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ், திருச்செந்தூரிலிருந்து சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடியது. 17/8/2024 அன்று ஒரே ஒரு சேவை. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் சென்னை எக்மோர் ஆகிய மாற்று வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளது என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது.